அனைத்து தாய்மார்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அதிகாரம் 66, உடைகளை அணிவதின் அடிப்படை கோட்பாடுகளை கற்றுக் கொடுத்தல். உடைகளின் கோட்பாடுகளை குறித்து பேசாத எந்த கல்வியும் முழுமையானதில்லை. உடையில் இந்தந்த உடை தான் அணியணும் அப்படின்ற வரமுறையும் இல்லை. ஆனால் எந்த மாதிரிலாம் நம்ம அணியலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சின்ன வயசுலேயே நம்ம பிள்ளைங்களுக்கு சரியான பழக்கங்களை கற்றுத்தரணும். அவங்களோட உடைகளை அவங்க எப்படி பராமரிக்கிறது, அவங்க எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடை அணிகிறது போன்ற காரியங்கள்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஏன்னா அந்த உடைகள் வந்து தேவையில்லாத கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. நம்ம அமைப்பை காட்டக்கூடிய உடைகளை நம்ம அணிகிறத தவிர்க்கணும். ஏன்னா அது அணிகிற நபரோட தற்பெருமையும் மாயத்தின் மீது உள்ள நாட்டத்தையும் அது காட்டுது. தன்னடக்கமான முறையில் ஆடை அணிகிறது மிகவும் அவசியமானது. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ளவங்க நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பேசுகிறோம், என்ன ஆடைகள் அணிகிறோம் அப்படின்றத அவங்க கவனிச்சிட்ருக்கும் போது சத்தியத்தில் இருக்க நம்ம உடையை குறித்து அலட்சியமாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய உடையை நம்மளை காட்டி கொடுத்துருவோம். நம்ம இயேசுவோட பக்கம் இருக்குமா இல்லைனா உலகத்தின் பக்கமாக இருக்குமா அப்படின்றத. உடைகள் அப்படின்னாலே நமக்கு நிறங்கள் தான் நினைவுக்கு வரும். நல்ல நிறத்தை தேர்ந்தெடுக்கிறது அவசியமாக இருக்குது. அந்தந்த நபருக்கு ஏற்ற மாதிரி உடையின் நிறத்தை தேர்ந்தெடுப்பது தவறில்லை. ஆனால் அடக்கமான நிறங்களாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வெவ்வேறு நிறங்களில் நம்ம ஆடைகளை அணியணும். அதே போல் ஒரே நேரத்தில் ஒரே ஆடையில் பல வர்ணங்கள் உள்ளதை நம்ம அணியிறத தவிர்க்கலாம். ஏன்னா நமக்கே தெரியும், யோசிப்போட காரியத்தில் அந்த பல வர்ண அங்கியினால் வந்த விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாமல் மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய மாதிரி பல வர்ணமான ஆடைகளை அணியிறத நம்ம தவிர்க்கணும். நம்மளோட உடைகள் வந்து நம்மளோட அழகுக்காக மட்டும் இல்லாதபடி உழைக்கக்கூடியதாகவும் தரமானதாகவும் எளிமையானதாகவும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன வேலை செய்கிறோம் அதுக்கேற்ற மாதிரியான உடைகளையும் நம்ம அணியிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என்ன மாதிரி சீதோஷண நிலை அதுக்கேற்ற மாதிரியான ஆடைகள், வெயில் காலம்னா அதுக்கேற்ற மாதிரி, குளிர்காலம்னா அதுக்கேற்ற மாதிரியான ஆடைகளையும் நம்ம அணியணும். நீதிமொழிகள் 31:21 ஒரு வசனம் இருக்குது, தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை பிறை உடுப்பிக்கிறதினால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள் அப்படின்னு. வேதாகமம் பாருங்கள், ஒரு ஞானமான ஸ்திரீ எப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து காட்டுறாங்க. அதுபோல் நம்மளும் அந்த சீதோஷண நிலைக்கேற்ற மாதிரியான உடைகளையும் தேர்ந்தெடுக்கிறது அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிக அலங்கரிப்பு உள்ள ஆடைகளை நம்ம தவிர்க்கணும். அது நம்ம சுய திருப்திக்காக பயன்படுத்துகிற பணத்தை தேவனுக்குன்னு நம்ம பயன்படுத்தலாம். தாய்மார்கள் தங்கள் பிள்ளைங்களுக்கு துணிகளை தைக்கும் போது தேவனுடைய தேவையை வந்து மனதில் வைத்துக்கொள்ளணும். தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்குது. இந்த உலகம்தான் வந்து, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தான் தங்களோட ஆடைகளுக்காக நிறைய பணத்தை வந்து செலவழிக்கிறாங்க. அவங்களோட பெருமைகளை காட்டிக்கிறதுக்காக, அவங்க வசதியை காட்டிக்கிறதுக்காக. ஆனால் கடைசி காலத்தில் வாழ்கிற தேவனோட பிள்ளைங்க இந்த மாதிரியான மாயமான காரியங்கள்லேருந்து விலகி இருக்கிறது தான் தேவன் வந்து விரும்புகிறாரு. உடைக்குன்னு நம்ம காசு செலவழிக்கும் போது ஞானமாக பொருளாதாரத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. வாலிப பிள்ளைங்க நவ நாகரிக பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடைகளை அணியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சிறு காரியங்களை அவங்க நினைவில் வச்சுக்கணும். தேவையில்லாமல் அதிக தலை அலங்கரிப்பு செய்யும் போது இயேசு கிறிஸ்துவானவர் தனது சிரசில் முற்கிரீடத்தை தான் சூடப்பட்டாங்க. அதே போல் ஆடம்பரமான ஆடைகள் அணியும் போது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் என்ன மாதிரி ஆடை அணிந்திருந்தார் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும். ஒரு நீளமான அங்கேயே தவிர வேறு என்ன அவர் அணிஞ்சிருந்தார்? அதே போல் சரீர அழகுக்காக நிறைய பணத்தை செலவழிக்கிறாங்க, நேரத்தை வீணடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவர் வேலை பளுனால் களைச்சி சோர்ந்து போய் அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார். எதுக்காக அவர் வந்து அவ்வளோ அழுது தேவனோட ஜெபம் பண்ணார் அப்படின்னா, இந்த சிற்றின்ப பிரியர்களுக்காகவும் பெருமையில் இருக்கிறவங்களுக்காகவும் மாயமான உலக காரியத்தை பின்பற்ற நம்ம காப்பாற்றுறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனோட அழுது ஜெபம் பண்ணி நமக்காக பாடுபட்டு மரிச்சிருக்காரு. இது எப்போவுமே நினைவில் கொண்டு இயேசு கிறிஸ்துவானவர் அவரோட அன்பை நம்ம வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாகவும், நம்மளோட ஆடைகளில் கூட நம்ம வந்து சத்தியத்தில் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம ஜீவிப்போமாக. ஆமீன்.